Hello friends, ellarkum vanakkam. Welcome to the Talking Penguin channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா chicken. Chicken gravy வந்து பண்ண போறேன். Chicken gravy வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ்ல பண்ணுவாங்க. ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பட் ஆனா வந்து நமக்கு மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 2 hours நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த கிரேவி செய்ய போறோம். இதே வந்துட்டு சில ஊர்களில் அப்படியே டைரக்டாகவே வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து செய்யும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும் சிக்கனில். உங்களுக்கு கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லை டைரெக்டாக நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த அளவு டேஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக செய்யும்போது வராது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு என்னெல்லாம் தேவை, எந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் கொஞ்சம் சூடு பண்ணி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் நல்லா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருந்தோம். தயிர் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது வந்து 3/4 கிலோ சிக்கன், 3/4 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே போடுறேன். நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கம்மியும் ஜாஸ்தியும் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றிருக்கு. இப்போ வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து இது கொஞ்சம் நல்லா காரமாக தான் செய்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். மிளகு பவுடர், பெப்பர் பவுடர் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முக்கியமாக இஞ்சி பூண்டு விழுது, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, நான் இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இது எல்லாமே போதுமான அளவாக இருக்கும். இதை வந்து நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஊற வச்சுருவேன். 2-2.5 மணி நேரம் நம்ம தாராளமாக ஊற வைக்கலாம். எந்த அளவு ஊறுதோ அந்தளவு வந்துட்டு அந்த அதோடய எசன்ஸ், அதோடய ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கும். அதுக்கப்புறமா இதை எப்படி கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்ககிட்ட டப்பர் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் மூடி வைக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நார்மலாக ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 2 hours வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுனா நம்ம சில்லிக்கெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம வந்து இதில் வந்து இப்போ கிரேவி வைக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கிரேவி வைக்கும்போது தனியாக நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் தாளிச்சு விட்டு டைரெக்டாக சிக்கன் போட்டு பவுடர்ஸ் எல்லாம் போடுவோம். பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். நல்லா இப்போ அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கி இருக்கும். இப்போது இதை நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு உரிய ஏலக்காய் போட்டிருக்கேன். அது 1 நிமிஷம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போது 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் இப்போ வந்து நிறையா போடக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம 2-3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்.
அதனால இப்ப சும்மா பேருக்காக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நல்லா பொன்னிறமா வணக்கிக்கோங்க கொஞ்சம் oil நிறைய விட்டீங்கனா தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும் அந்த oil கடைசியா பிரிஞ்சு வரணும் நான் வந்து கொஞ்சம் திக்கா தான் வைக்க போறேன் இதே நல்லா dry roast மாதிரி பண்ணலாம் பட் ஆனா இப்ப நான் dry roast மாதிரி பண்ணல இது நீங்க வந்து தண்ணி விடாம ரொம்ப நேரமா நீங்க slowல வச்சு cook பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா நல்லா dry ஆ வந்துரும் அதனால நீங்க அப்படி dry roast பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் இல்லனா வெறும் கிரேவி மாதிரி வேணும் அப்படினா கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி போட்டுருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கேன் நிறைய போட வேண்டாம் ரெண்டும் கொஞ்சம் நல்லா மசிற அளவுக்கு சீக்கிரமா பொரிஞ்சிடும் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வெந்துடும் ஏனா ஆயில் கொஞ்சம் ಜಾஸ்தியா விட்டுக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாவே கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வந்துரும் இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட போட்டுடலாம் போட்டுட்டு ஆல்ரெடி இதுல உப்பு அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் போட வேண்டியது இல்ல ஒருவேளை நீங்க கடைசியா டேஸ்ட் பாக்கும்போது உங்களுக்கு காரமோ உப்போ பத்தலைனா மட்டும் கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா அந்த எண்ணெய் விடுதுலையா இது வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வணக்கி விட்டுட்டே இருந்தீங்கனா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கு அப்புறமா தண்ணி விடுங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க தண்ணி எதுமே விட வேண்டியது இல்ல இப்படியே நீங்க வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா கொஞ்சம் வெந்துடும் மூடி போட்டு வேக வைங்க இது அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் லெட் போட்டு மூடிடுங்க मिगूल चपाती पूरी इतमी रेसीपीसो वह सापी सी रसम वैट वे सापाल सूपर इत आलमोस्ट मुड़ज नम्बर प्लेटिंग पड़ा சூப்பரான ஒரு கிரேவி இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்துறோம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாவோ செய்யலாம் இல்ல இதே மாதிரி செமி கிரேவியாவோ செய்யலாம் பட் எப்படி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றவங்க உங்களோட பேரை வந்து கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல நீங்க வேற யாருக்கூடயாவது ஷேர் பண்ணனா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழ வந்துட்டு அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்க அப்போ நீங்க யார் யார் பண்றீங்க அப்படினு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நாங்க பாத்துட்டே இருக்கோம் எங்களுக்கு நீங்க அனுப்புற கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் बिकॉज இன்னும் நாங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிட்டு இருந்தாலும் இன்னும் எந்த மாதிரி சேனல் இம்ப்ரூவ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படினு எல்லா சஜஷன்ஸுமே நாங்க எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா உங்களோட வேலிடான கமெண்ட்ஸ்க்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில இத விட கொஞ்சம் ஃபன்னா உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் பை பை